பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களை துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினருடன் சென்று செங்கம் காவல் ஆய்வாளர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரட்டபாடி, கரியமங்கலம், கொட்டக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் துணை ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே டாடாஎஸ் வாகனமும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 10 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். காமராஜபுரம் மற்றும் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் வெங்காயம் அறுவடை பணிக்காக டாடாஎஸ் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கூலவாடி பிரிவு அருகே எதிரே வந்த காரும் டாடாஎஸ் வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் காயமடைந்த 10 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வெளிநாட்டு மதுபாட்டில்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கூடலூர் அடுத்த நம்பியார் குன்னூர் பகுதியில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கர்நாடக எண் கொண்ட கண்டெய்னர் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களுடன் 188 பெட்டிகளில் 1692 வெளிநாட்டு மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. தேர்தல் நேரம் என்பதால் அதிகாரிகள் வாகனத்திற்கு சீல் வைத்து கூடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். குடியாத்தம் தொகுதியில் 408 வாக்குச்சாவடிகள் மற்றும் கேவிக்குப்பம் தொகுதியில் 311 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்த இரு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் குடியாத்தம் ராஜகோபால் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருடன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். கரூர் கோயம்புத்தூர் சாலையில் உள்ள வைரமடை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி 37,50,000 ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை அரவக்குறிச்சி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கிய 13 பேரை போலீசார் கைது செய்தனர். ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 13 பேர் அச்சரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்திற்கு சென்றனர். அப்போது அவர்கள் மது போதையில் உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் பெண் ஊழியர்களை தாக்கிவிட்டு ராமில் தப்பி சென்றனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய அச்சரப்பாக்கம் போலீசார் மதுராந்தகம் ஐயனார் கோவில் பகுதியைச் சேர்ந்த 13 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்ட மணப்பாறை அருகே உயரழுத்த மின்சாரம் காரணமாக வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் நாசமாக்கின. திமனூர் பகுதியில் உள்ள மின் கம்பிகள் ஒன்றோடொன்று உரசியதால் வீடுகளுக்கு உயரழுத்த மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளில் இருந்த மின் மோட்டார்கள், மின் வயர்கள், மின்விசிறி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமாக்கின. தகவல் அறிந்து வந்த மின்வாரி அதிகாரிகளிடம் தங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் திருவாவூர்துறை ஆதனத்துக்கு சொந்தமான ஐயாரப்பர் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் இலுப்பை மரத்தால் செய்யப்பட்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. 24வது குருமகா சன்னிஞானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பாலபான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நெடுங்கம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் ஜெயக்குமார் என்பவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஜெயக்குமாரின் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் அங்கு பதுக்கி வைத்திருந்த 1200 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஜெயக்குமார் மற்றும் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட சாஜி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடியில் குடிபோதையில் மனைவியை மதுபாட்டிலால் குத்தி கொலை செய்த கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வியாசார்பாடி கன்னிகாபுரம் வாசுகி நகர் பகுதியைச் சேர்ந்த ரவி மதுபோதையில் தனது மனைவி விஜயலட்சுமியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விஜயலட்சுமி கோபித்துக் கொண்டு
தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மனைவியின் தாயார் வீட்டிற்கு சென்ற ரவி தனது மனைவியை அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது வியாசார்படி மேம்பாலம் அருகே வந்தபோது சாலையில் இருந்த மதுபாட்டலை உடைத்து விஜயலட்சுமியின் தொண்டை பகுதியில் குத்தி கொலை செய்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய வியாசார்படி போலீசார் ரவியை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் அலமேலும் மங்காபுரம் பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலமேலு லங்காபுரம் பகுதியில் பாப்பாத்தி அம்மாள் வீதியில் ஸ்ரீ ராதா ருக்மணி ஆலயம் உள்ளது. சிதிலமடைந்து காணப்பட்ட இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு புதிய சிலை வைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தம்பி தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சியில் அண்ணனும் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தக்கலை பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஸ்ரீகண்டர் சொந்தமாக கார் ஓட்டி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் புதியதாக மற்றொரு கார் வாங்கியுள்ளார். இதனால் கடன் சுமை அதிகமானதால் கடந்த சில நாட்களாக மனவேதனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் வேலை முடித்து வீட்டிற்கு வந்த ஸ்ரீகண்டர் அறைக்குள் சென்று புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணன் மணிகண்டன் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். தேர்தல் பறக்கும் படையின் சோதனையில் சென்னையை பொறுத்தவரை 48 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தலில் போட்டியிடுவோர் சின்னம் மற்றும் புகைப்படம் பதிவிடும் பணி மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பார்வையில் நடைபெற்று வருவதாகவும் கொளத்தூர் தொகுதியில் அதிகப்படியான இவிஎம் கருவி பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். தேர்தல் தணிக்கை குழு தினசரி 200 வாகனங்களை பார்வையிடுகிறது என்று கூறிய மாநகராட்சி ஆணையர் சென்னையை பொறுத்தவரை 48 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக பகுதி செயலாளர் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்றார். 26 லட்சத்து